ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பட் சோஃபியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட் ஸ்பெஷல், ஒரு யம்மியான டேஸ்டியான பேன்கேக் ரெசிபி. ஃப்ரூட் பேன்கேக்ஸ் வித் ஹாட் கஸ்டர்ட் சாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நம்ம பழுத்த வாழைப்பழம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இந்த பழுத்த வாழைப்பழம் மிக்சி ஜாரில் அடிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டா, இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பேட்டுலாவில் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வேண்டிய அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தில் ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக நான் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். அதில் இப்போது இதுவும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மல்டிக்ரெயின் மில்லட்ஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த சிறுதானியங்கள் எல்லாம் சேர்க்காமல் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற கோதுமை மாவு சேர்க்கலாம், ராகி மாவு சேர்க்கலாம், மைதா மாவு சேர்க்கலாம், இல்லைன்னா மல்டிக்ரெயின் ஆட்டா கிடைக்கிது அந்த மாதிரியும் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஃப்ளார் வேணாலும் மாவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நம்ம இதை கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாலோ இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் ஒரே ஒரு பிஞ்சு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். இது ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு அரை பிஞ்சு டு ஒரு பிஞ்சு வரைக்கும் பேக்கிங் பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணி இதுவும் சேர்த்து கலந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு வேண்டிய ஹாட் கஸ்டர்ட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நான் ஒரு ஹெவி பாட்டம் பேனில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமான ஒரு கப் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து கரைச்சி விட்டுருக்கேன். அடுப்பு நான் ஆன் பண்ணலை. அடுப்பு ஆன் பண்ணாமல் முதல்ல வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலில் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அப்புறம் வந்து கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம இதெல்லாமே வந்து சேர்ந்து வர அளவுக்கு சிம்லியே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நேரம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கை விடாமல் கிளறினீங்கன்னா இந்த மாதிரி திக்காக கஸ்டர்ட் சாஸ் நமக்கு கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம நிறுத்திட்டு நம்ம லெட்டஸ் மேக் த பேன்கேக்ஸ். நம்ம பேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிட்ருக்கு. இப்போ வந்து பேன்கேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக ஆப்பிள் வந்து தோல் நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு துருவ இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆப்பிள் சேர்த்துக்கலாம். ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் வந்து பியர்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட பழம் வந்து நீங்கள் இதிலேயே சேர்த்துக்கலாம். ஆனால் புளிப்பான பழம் மட்டும் நீங்கள் இதில் சேர்க்காதீங்க. கிரேப்ஸ் மாதிரி இல்லை ப்ரோமோகனேட் மாதிரி நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்கிற கண்டென்ட் இருக்கிற மாதிரி பழம் சேர்த்திங்கன்னா பேன்கேக்ஸ் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆப்பிளே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட நீங்கள் இதில் வந்து வேக வச்சு துருவி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஆப்பிள் சேர்த்ததுனால திக்காயிடுச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு கரண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கலரி எடுத்துக்கலாம். இது ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு கரண்டியாக சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்து மாவு சேர்த்து பேன்கேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஹீட் பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி பேன்கேக்ஸ் வந்து 2 to 3 minutes வந்து ரெண்டு பக்கமும் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான ஃப்ரூட் பேன்கேக்ஸ் ரெடி. உங்களுக்கு இன்னும் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்காக இதுலேயே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.
ஆப்பிள் அண்ட் பனானா இல்லாமல் இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெரிஸ் எல்லாமே கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பேன் கேக்ஸில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்லன்னு நினச்சாங்க, இந்த மாதிரி வார்ம் கஸ்டர்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதில் கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கிவி, கட் பண்ண கிவி, அப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ், இல்லைன்னா வந்து பிளாக்பெரிஸ், இந்த மாதிரி ஆப்பிள் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட்டாக துருவி இந்த மாதிரி வார்ம் கஸ்டர்டோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.